டெல்லி பயணம் தடுத்து நிறுத்திய போலீசார் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 50 கிலோ டிஏபி உரம் 1200 விலை விற்றது, ஆனால் இன்று 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 50 கிலோ காம்ப்ளெக்ஸ் உரம் 900 ரூபாய்க்கு விலை விற்றது, இன்று 1200 விற்பனை செய்யப்படுகிறது. 50 கிலோ நெல் 900 ரூபாய்க்கு விலை விற்றது, இன்று 944 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த 944க்கும் டிபிசியில் லஞ்சமாக 44 கொடுக்க வேண்டும். 100 கிலோ நெல்லுக்கு மத்திய அரசு 2 மடங்கு லாபம் தரும் விலையை கொடுப்பதாக கூறிய தொகை 5400, ஆனால் கொடுப்பதோ 1888 மட்டுமே. 24 மணி நேரமும் தடையில்லாத மும்முனை மின்சாரம் தருவதாக கூறிய அரசு 12 மணி நேரம் கூட மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த கொடுமையை தட்டி கேட்பதற்கு டெல்லி செல்லலாம் என்றால், சர்வாதிகார நாட்டில் நடப்பது போல காவல்துறை விவசாயிகளை டெல்லி செல்ல அனுமதி மறுப்பதுடன் வீட்டு காவலில் வைத்து விடுகிறார்கள். மேலும் கடந்த 12ஆம் தேதி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவு வாயிலின் முன்பு உட்கார்ந்து 2 மணி நேரம் போராட்டம் நடத்தி டெல்லி சென்று போராட அனுமதி கோரினோம். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநகர காவல் ஆணையரும் கொரோனா காரணமாக டெல்லி செல்ல வேண்டாம் என்று கூறினார்கள். திருச்சி அண்ணா சிலை அருகில் 15 பேர் மட்டும் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை 10 நாட்களுக்கு அமைதியாக உட்கார்ந்து போராட்டம் நடத்த அனுமதி கேட்டோம், தருகிறேன் என்றார்கள். தற்பொழுது அனுமதி கிடையாது என்று கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் மறுத்துவிட்டார்கள். எனவே காவல்துறை டெல்லி செல்ல விடாமல் தடுத்ததால் விவசாயிகள் கழுத்தை அறுத்துக் கொண்டு ரயில் நிலையத்தில் படுத்துக் கொண்டு உர விலையை குறைக்க சொல்லியும் விவசாய விளைப் பொருட்களுக்கு 2 மடங்கு விலை கொடுக்க சொல்லியும் இன்று பேரணியாக அண்ணாமலை நகரில் உள்ள தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க அலுவலகத்திலிருந்து திருச்சி ரயில் நிலையம் நோக்கி 50க்கும் மேற்பட்டோர் அரை நிர்வாணமாக இலைகளால் உடலை முடியபடி ஊர்வலமாக செல்ல முற்பட்டனர். ஆனால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் கரூர் பைபாஸ் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சுரங்கம் சரக காவல்துறை உதவி ஆணையர் சுந்தரமூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஐயாக்கண்ணு உட்பட மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்தியா ஜனநாயக நாடா அல்லது சர்வாதிகார நாடா? இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று போராடலாம், நியாயமாக எங்களுடைய கோரிக்கை வைக்கலாம், எழுதலாம், பேசலாம். ஆனால் இன்றைக்கு 1200 ரூபா வித்த டிஏபியை 2400 ரூபாங்கிறாங்க கடையில், 900 ரூபா வித்த காம்ப்ளெக்ஸை 1600ங்கிறான். இங்கே இருக்க கலெக்டர் இங்கே இருக்கிறதுக்குள்ள அதிகாரம் இல்லை, டெல்லியில் போய் போராடுறோன்னு. ஐயா ஏசி மணிகண்டன் ஐயா டெல்லிக்கு போங்கன்னாரு. இன்றைக்கி டிக்கெட் வாங்கி டெல்லி போனால் எங்களை வீட்டுக்காவில் வச்சுட்டாங்க, வீட்டுக்காவிலே வைக்கிறாங்க. நாங்கள் என்ன ஜம்மு காஷ்மீரில் இருக்க ஃபருக் அப்துல்லாவா? நாங்கள் தீவிரவாதியா இல்லை நாங்கள் ஏதாவது பண்ணுறோமா? ஏன் எங்களை வீட்டுக்காவலில் வைக்கிறார்கள்? இதில் என்ன நியாயம் இருக்குது? எங்களை காப்பாற்ற வேண்டியது அரசினுடைய கடமை அல்லவா? நாங்கள் நல்ல உணவு கொடுக்கலன்னா என்ன ஆகும்? பையன்லாம் ஆண்மை இழந்துருவோம். புதிய வேளாண் சட்டம் தானே அங்கே 144 நாளாக போடுறாங்க டெல்லியில். அது மாதிரி எங்களுடைய உரத்தை வந்து லாபகரமான விலை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீங்கள் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு லாபகரமான எங்கள் நெல் 50 கிலோ 900 ரூபா, அதுக்கு இப்போ 44 ரூபா ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் 50 கிலோ உரத்துக்கு 1000 ரூபா ஏற்றுறாங்க. அந்த 44 லஞ்சமாக வாங்கிக்கிறானே, 44 இன்னும் 6 ரூபா சேர்த்து 50 ரூபா லஞ்சம் வாங்குகிறாங்களே. அந்த லஞ்சம் வாங்குறதை தடுக்க வேண்டியது காவல்துறை கடமை. ஆனால் காவல்துறை தடுக்க மாட்டேங்குதே. நான் எங்களை மட்டும் பிடிச்சபடி அக்கா கைது பண்ணி வைப்பது என்ன நியாயம்? நாங்கள் வந்து இனிமேல் இன்றைக்கு ஜங்ஷன்லேருந்து டிக்கெட் வாங்கியிருக்கோம் டெல்லி போகிறதுக்கு, எங்களை இங்கேயே தடுத்துட்டாங்க. தற்கொலை செய்து கொள்வது வந்து விவசாயிக்கு என்ன இருக்குது? கழுத்த அறுத்துக்கெல்லாம் இருந்தோம். ஆனால் காவல்துறை வேண்டுகோளுக்கு என்னங்க, இந்த ஒரு வாரத்தில் எங்களுக்கு வந்து